ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு உங்கள் ஒர்க்க தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு எல்ஜி வாஷிங் மிஷினை வந்து பார்க்க போகிறோம். அந்த வாஷிங் மிஷினோட கேஜி பார்த்தீங்கன்னா 5.5 kg. அதில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு, அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இது ரெண்டு இதுலையும் இங்கே வந்து ஃப்ரீ வாஷ் ஃப்ரீ கேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டுத்துலையுமே வந்துட்டு இண்டிகேட்டர் காமிக்குது. ஓடிட்டே இருக்கும்போது வந்து ஆஃப் ஆகி போச்சு, இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளக் பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துங்க. ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடு, நம்ம பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதோட இன்லெட் பைப்பை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். வாஷிங் மிஷினில் இதை வந்து நம்ம நேராக இருக்கும் பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்த பைப்பை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு ரொட்டேட் டைப்பில் வந்துட்டு இருக்கும். இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி கலட்டிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியுது. பார்த்தீங்களா, உங்களுக்கு எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதனால் அந்த ப்ராப்ளம் இண்டிகேட்டர் எரிஞ்சுன்னு நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டரை வந்துட்டு ஃபுல்லாக போய் டஸ்ட்டு அடைச்சிருக்கிறதுனால வந்துட்டு அது தண்ணி வந்து உள்ளே போகாதனால வந்துட்டு அந்த ஃப்ரீ வாஷ் க்ரேஷ் கேர்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் ஏரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதுக்குள்ளே ஒரு ஃபில்டர் இருக்குது, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேயர், நோஸ் பிளேயர் வச்சுட்டு நீங்கள் இதை வச்சு ரொட்டேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து டஸ்ட் அடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்துட்டு அதில் வந்துட்டு அந்த ஃப்ரீ வாஷ் க்ரேஷ் கேர்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ வந்து நம்ம க்ளீனாக இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டர் எடுத்துக்க, நம்ம கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி க்ளீனாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். இப்படி க்ளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வரும். வந்து நம்ம க்ளீனாக வந்துட்டு கழுவிக்கணும். பாருங்க, இப்போ வந்து சுத்தமாக டஸ்ட் இல்லை, க்ளீனாக இருக்குது. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நம்ம வந்து பாயில் வச்சு ஒரு ஃபுல்லாக வந்து நம்ம போஸாக வந்து காற்று வச்சு ஊதணும்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் க்ளியர் ஆகிடும். இப்போ ஃப்ரீயாக காற்று போகுது, நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வந்து வந்து நம்ம மிஷினில் வந்து போட்டுக்கலாம். மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வந்து இன்னொரு ஃபில்டர் இருக்கும் பாருங்கள், அதையும் வந்து நம்ம க்ளியராக இருக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப பிளாக்காக இருக்குது, அதுவும் நம்ம எடுத்து வந்துட்டு உடச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அதை எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு டெஸ்டரோ இல்லை திருப்பியோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் உள்ளே விட்டு இப்போ எடுத்தீங்கன்னா வந்துடும். இதையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இதையும் வந்து நம்ம கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை திருப்பி சேம் ப்ராப்ளம் தான் வரும். வாஷ் பண்ணிக்கலாம். இதை க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த வாட்டர் பிளாக் ப்ராப்ளம் இப்போதைக்கு நம்மளுக்கு வராது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதே அதே மாதிரி வந்துட்டு நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு நம்ம இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பைப் வந்துட்டு நம்ம பைப்பில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் வந்து இதை பைப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோடனே பாருங்கள்,
அந்த வந்து இது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ப்ரீ வாஷ் கிரே ஸ்கேல் வந்துட்டு இண்டிகேட்டர் வந்து போயிடுச்சு. இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து இப்போ ரன் ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள் நல்லா ரொட்டேட் ஆகுது. இப்போ மிஷின் வந்து நல்லா ஓடுதுங்க. இப்போ தண்ணியெல்லாம் வர சவுண்டு கூட கேட்குதுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய டவுட் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு அதோட விளக்கத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சி நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.